ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கில்லர் அனிமல்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல கங்காருக்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கங்காருக்கள். கங்காருக்கள் பாலூட்டி இனத்தை சேர்ந்தவை. இவைகள் பொதுவாக ஆஸ்திரேலியா மற்றும் அதை அண்மித்த தீவுகளில் தான் அதிகமாக காணப்படுகின்றன. இவைகள் நாலு கால்களை கொண்டிருக்கும், ஆனால் பின்னங்கால்களால் தான் தாவி செல்லும். இதன் உடலை சமப்படுத்துவதற்காக வேண்டி அதன் வாலை பயன்படுத்துமாம். ஒரே தாண்டுவையில் 13 மீட்டர் தூரம் வரை தாண்டுமாம். இதனது வயிற்றுப்பக்கத்தில் சிறிய பை காணப்படும். இந்த பைக்குள் தான் தன் குட்டியை வளர்க்குமாம். அதற்குள்ளேயே குட்டிக்கும் தேவையான பால் கிடைக்குமாம். இதனுடைய பிறந்த குட்டி வெறும் 2 கிராம் தான் இருக்கும். இந்த குட்டிகள் 9 மாதங்கள் வரை பையுள்ளேயே இருக்கும். கங்காருக்கள் பல வகை உள்ளன. சிலவை வறண்ட வெப்பமான நிலப்பகுதிகளிலும் சிலவை புல்வெளிகளிலும் வாழும். இவைகள் புற்களையும் குட்டை தாவரங்களையும் தான் அதிகமாக உண்ணும். கங்காருக்கள் எல்லாமே தண்ணீர் இல்லாமல் நீண்ட நாட்கள் உயிர் வாழும். கங்காருக்களாலேயே சிவப்பு கங்காருகள் தான் மிகப்பெரிய கங்காருகளாம். இந்த கங்காருக்கள் நீளம் 1.5 மீட்டர் வரை இருக்குமாம். இவைகள் 85 கிலோ வரை எடை போடுமாம். கங்காருக்கள் அதிகமாக இரவில் தான் சுறுசுறுப்பாக இருக்குமாம். இப்படியான இந்த கங்காருக்கள் இறைச்சிக்காகவும் தோலுக்காகவும் வேட்டையாடப்பட்டு வருகின்றன. ஏனென்றால் இதன் இறைச்சியில் கொழுப்புகள் குறைவாக காணப்படுவதனாலேயே இதனை உணவுக்காக அதிகமாக வேட்டையாடப்பட்டு வருகின்றது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவு செய்து லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் அடுத்த என்ன அனிமலை பற்றி வீடியோ பண்ணலாமன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கில்லர் அனிமல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் என்னை அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் பண்ணிவிடுங்க.